இப்போ என்னன்னா தொடக்கத்திலேயே நம்ம பேசினோம், இப்போ சில துறைகள் வந்து லாபம் பார்க்க முடியாது, லாபம் பார்க்கறதுக்கான ஸ்கோப்பே இல்லை. இப்போ நீங்கள் சொன்னது போல் பொது விநியோகம் வந்து லாபம் பார்க்க முடியாது, அது நஷ்டத்தில் தான் ரன் ஆகணும், பிரச்சனை இல்லை. ஆனால் இப்போ டிரான்ஸ்போர்ட்டேஷனுக்கு வந்து லாபத்தில் போகிறதுக்கான ஸ்கோப் இருக்குது, நிறையா மாநிலங்களில் லாபத்தில் போயிருக்கு. நம்மளும் கூட இந்த அளவுக்கு இது கடந்த காலங்களில் நஷ்டத்தை பார்க்கல, இப்போ நஷ்டம் அதிகமாகிருக்கு. ஸோ அப்போ வந்து நம்ம கேர்ஃபுல்லாக பார்க்க வேண்டிய தேவையும் இருக்குல்ல, எங்கெங்கே மிஸ்மேனேஜ்மெண்ட் நடந்திருக்கு, நம்ம அதிகமாக எம்ப்ளாய் பண்ணியிருக்க மாட்டோம்ல, அதை பாருங்கள். அதுதான் கேட்குறேன். இல்லை, நீங்கள் அதிகமாக எம்ப்ளாய் பண்ணியிருக்கீங்களா இல்லையாங்கிறத பிரைவேட் செக்டாரோட கம்பேர் பண்ணி பார்க்காதீங்க. 8 மணி நேரம் வேலையில் பார்க்க முடியுதாங்கிறதோட சேர்த்து பார்க்க. இல்லை, நான் ஏன் அதை கேட்குறேன்னா, இப்போ கர்நாடகாவில் வந்து நம்மளை விட லேபர் ரேஷியோ கம்மியாக இருக்குது. ஒரு பஸ்ஸுக்கு எம்ப்ளாய் பண்ணியிருக்க ஆட்கள் வந்து ஏறக்குறைய 1.5லேருந்து 2 பேர் தான் எம்ப்ளாய் பண்ணியிருக்காங்க. நம்ம ஏறக்குறைய 6 பேர் எம்ப்ளாய் பண்ணியிருக்கோம். ஸோ ஓவர் எம்ப்ளாய்மெண்ட் இருக்குது அப்படின்ற. இல்லை, அப்படி இருந்தால் நீங்கள் அதை கட் பண்ணுறதுக்கு வாங்க, நான் எனக்கு அதில் ஆட்சேபனை கிடையாது. ஆனால் நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா, ரியலாகவே ஒரு பஸ்ஸு ஓடணும்னா 24 மணி நேரம் ஓடுதுன்னா எத்தனை பேர் தேவை? 3 பேர். 3 டிரைவர் வேணும், 3 கண்டக்டர் வேணும். இந்த 6 பேர் இருக்காங்கன்னா 6 பேருக்கும் ஒவ்வொரு நாளைக்கும் வீக்லி ஆஃப் கொடுக்கணும்னா இன்னொரு ஆள், இன்னும் வீக்லி ஆஃபுக்கு ஒரு ஆள் வேணும். அப்புறம் சோகம் இல்லாமல் போகுது, பண்டிகை காலங்கள்லாம் இன்னொரு ஆள் வேணும். ஒரு மேனிங் பாயிண்ட்டுக்கு 8 பேர் வேணும். ஒரு 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 பஸ் ஒர்க் பண்ணுறதுக்கு 8 பேர் வேணும். இப்படி இல்லைன்னா நீங்கள் தொழிலாளியை சுரண்டுறீங்கன்னு அர்த்தம், அவனை 12 மணி நேரம் வேலை வாங்குறீங்கன்னு அர்த்தம். அதை அப்படி பண்ணாதீங்கன்னு நான் சொல்கிறேன். நீங்கள் பென்ஷன் கொடுத்துட்டோமேன்னு சொல்கிறீங்க. பென்ஷன் கொடுக்குறது பார்ட், அது வந்து அது என்னது, சம்பளத்தினுடைய ஒரு பகுதி. நீங்கள் எல்லாத்துக்கும் கொடுக்கணுங்கிறதுக்கு பதிலாக நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னா, அவன் கொடுக்க மாட்டேன்றான் எனவே நான் கொடுத்துட்ருக்கேன் தப்புன்னு சொல்கிறீங்க. இப்போ நீங்களும் நம்ம 2 பேரும் வேலை இல்லாமல் இருக்கணும்னா, நான் ஒருத்தன்ட்ட பிடுங்கி நான் வந்து ஒரு 1000 ரூபா கொண்டு வந்துட்டேன்னா, அவனை பாரு அவன் எப்படியோ பொழைச்சிட்டான் பார்த்தியா 1000 ரூபா கொண்டு வந்துட்டான்னு நீங்கள் என்கிட்ட கேட்பீங்களா? கேட்க மாட்டீங்க. ஆனால் அப்போ நீங்கள் ரொம்ப நியூட்ரலாக இருக்க, நீங்கள் தனியார் வர்சஸ் அரசுன்னு வரும்போது மட்டும் இதுக்கு எதிராக இருக்கீங்க. அதுதான் சரியில்லைன்னு சொல்கிறேன். நீங்கள் அதில் நான் இப்போ என்ன சொல்கிறேன், மின்சார வாரியத்தில் ஏராளமான ஊழல் நடந்திருக்கு. அதானிக்கு 7 ரூபா ஒரு பைசாவில், இந்தியாவில் ஒரு நிறுவனத்தில் கூட 7 ரூபா 1 பைசாவுக்கு இது வாங்கலைங்க, இது மின்சாரம் வாங்கலை, 1 யூனிட் மின்சாரம். நீங்கள் அதானிகிட்டேருந்து 7 ரூபா 1 பைசாவுக்கு ஒப்பந்தம் போட்டிருக்கீங்க, கேன்சல் பண்ணுங்கள். உப்பூரில் 1000 கோடி ரூபாயை செலவழிச்சிட்டு என்விரான்மெண்ட் கிளியரன்ஸ் கிடைக்கலன்னு சொல்லி இப்போ நீங்கள் அதை எடுத்து கொண்டு போய் உடன்குடி ப்ராஜெக்டோட போடுறேன்னு சொல்லியிருக்கீங்க. அதை கேள்வி கேளுங்க. தனியார்ட்ட இருந்து கூடுதல் விலைக்கு கமிஷனுக்காக மின்சாரம் வாங்குறதுக்காக உங்கள் பவர் பிளான்ட் எல்லாத்தையும் நிறுத்தி போட்டிருக்கீங்க. அதை கேள்வி கேளுங்க. அது தவிர உங்களுக்கு கூடுதலாக மின்சாரம் உற்பத்தி ஆயிடுச்சுன்னா அவன்கிட்ட ஒப்பந்தம் போட்டோங்கிறதுக்காக உற்பத்தி செய்யாத மின்சாரத்துக்கு 1 ரூபா 50 பைசா நீங்கள் கொடுத்தீங்க. அதை கேள்வி கேளுங்க. நிலக்கரியில் வெளிநாட்டு நிலக்கரி வாங்கிட்டு வர்றேன்னு சொல்லி உள்நாட்டு நிலக்கரியை வாங்கிட்டு வந்திருக்கான். அதை கேள்வி கேளுங்க. இதையெல்லாம் விட்டுட்டு எனக்கு கொடுத்துட்டோங்கிறதுக்காக வந்துருச்சுன்னு நீங்கள் பேசாதீங்கிறது தான் என்னோட. அதே சமயத்தில் இப்போ கேரள அரசாங்கம், நீங்கள் ஒரு சின்ன சர்வே பண்ணுங்களேன், கேரள அரசாங்கம் எல்டிஎஃப் வந்த பிறகு இந்த 10 ஆண்டு காலத்தில் எத்தனை நிறுவனங்களை வாங்கியிருக்காங்க, அதாவது மத்திய அரசு விற்கணும்னு நினச்ச நிறுவனங்களை நட்டத்தில் போகுது. இந்த பாலக்காட்டில் இருக்கக்கூடிய இன்ஸ்ட்ருமெண்டேஷன் லிமிடெட் வாங்கி லாபத்தில் நடத்தியிருக்காங்க. அங்கே இருக்கிற பல அரசு பொதுத்துறை நிறுவனங்களை லாபமாக்கியிருக்காங்க. சிபிஎம் தலைமையிலான, இடது முன்னணி தலைமையிலான அரசு தான் இங்கே ஆட்சி பொறுப்பில் இருக்குது. ஒர்க்கருக்கு எல்லா ரைட் இருக்குது, ஆனால் லாபத்துலேயும் போகுது. அப்படி எப்படி கொண்டு வர்றதுன்னு பாருங்கள். அதை விட்டுட்டு ஏழைகளுக்கு கொடுக்குற அவன் பாக்கெட்டில் நீங்கள் போடுறதே இல்லைங்க. அவன் பேரை சொல்லி நீங்கள் பல இதாக பண்ணுறீங்க. அந்த 1 பைசா 2 பைசா கொஞ்சம் போல் போகிறதையும் எடுத்துடணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க. இட் இஸ் அன்ஃபேர்.